fellow students. Example 2.8. Show that first subdivision 2 plus I root 3 hold the power 10 plus 2 minus I root 3 hold the power 10 is real. Second subdivision 19 plus 9i divided by 5 minus 3i hold the power 15 minus 8 plus I divided by 1 plus 2i hold the power 15 is purely imaginary. இப்போ, first oneல, இந்த term குடுத்துட்டு, இது வந்து purely real, அப்படின்னு prove பண்ண சொல்லிருக்காங்க. அதே போல, இந்த term குடுத்துட்டு, இது வந்து purely imaginary, அப்படின்னு prove பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ, purely real, purely imaginary, அப்படின்னா, நமக்கு properties தெரியும், z is equal to z bar, அப்படின்றுதா, z is purely real. அதே போல, z is equal to minus z bar. அப்படியின்னுச்சினா, z is purely imaginary. Okay, இதிரண்டு properties்ம் நல்லா ஞாபதிலச்சுகுனும். So, இதிரண்டு தெரிஞ்சாதான் இதில உள்ள சம்மோந்து நம்ம சால்ப்பன வடியும். Okay, வா. First subdivision, இதை சால்ப்பனிருவாம். இப்பேங்கு பாருங்க, குடுத்திருக்க இந்த function வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, z அப்படின்னு எடுத்துகிறேன். Okay, அப்ப z is equal to 2 plus i root 3 hold the power 10 plus 2 minus i root 3 hold the power 10. இது வந்து first equation. Okay, இப்போ, taking conjugate on both sides. இப்போ, இரண்டு சைடும் conjugate எடுத்தும் அப்படினாக்கா, z க்கு conjugate எடுத்தா என்ன வரும் z bar is equal to இந்த டோமுக்கு conjugate எடுத்தாம் அப்படினா 2 plus i root 3 hold the power 10 plus 2 minus i root 3 hold the power 10 the whole bar. அட்வின் கிடைக்கும். இப்போ இது ஒரு complex number, இது ஒரு complex number. இரண்டு complex numberக்கும் சேர்த்து conjugate இருக்கு. அப்போனா இது எந்த formatல இருக்குனாக்கா z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar. அப்படின்னு இந்த conjugate separate பண்ணி எழுதலாம். So, அதே போல இது எழுதுனிங்க அப்படினாக்கா, z bar is equal to 2 plus i root 3 hold the power 10 the whole bar plus 2 minus i root 3 hold the power 10 the whole bar. Okay. இப்போ, இது வந்து எந்த formatல இருக்கு அப்படினாக்கா, z power n the whole bar is equal to, இப்போ, z அது powerல n இருக்கு, இந்த conjugate உள்ள கொண்டு வரும்போது, இந்த powerுக்கு conjugate வராது, இந்த complex numberக்குதான் வரும். Okay, அப்போனா, z bar hold the power n. Okay, இந்த properties படி, இதை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படினாக்கா, இந்த conjugate வந்து 10க்கு வராது. இந்த 2 plus i3 இருக்கில் இந்த complex numberக்குதான் வரும். அப்போனா, z bar is equal to 2 plus i root 3 the whole bar hold the power 10 plus 2 minus i root 3 the whole bar hold the power 10. Okay. இப்போ, இந்த 2 complex numberக்கும் conjugate எடுத்தும் அப்படினாக்கா, imaginary part இருக்கில்ல, அதோட sign என்ன இருக்கும் அதுக்குதான் sign change பண்ணும். இப்போ, இங்க வந்து 2 plus imaginary part இருக்கு plus இருக்கு, so minus அப்படின் மாத்திரும் hold the power 10 plus இங்க 2 imaginary part ஓட sign என்ன இருக்கு minus அது வந்து plus அப்படின் மாத்திரும் so i root 3 hold the power 10 அப்படின் கடைக்கிது. Okay, இப்போ இது வந்து rearrange பண்ணும் அப்படினாக்கா z bar is equal to இது first குண்டும் தெல்துனும்னா 2 plus i root 3 hold the power 10 plus 2 minus i root 3 hold the power 10. Okay, இப்போ இது வந்து
எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா, டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல்ட் தி பவர் டென்னு ப்ளஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல்ட் தி பவர் டென் அப்படின்னா அது எதுக்குப்பா ஈக்குவல், இசட்டுக்கு ஈக்குவல். ஓகே, அப்போது பை தி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்றதுலாம். ஓகே, இப்போ இதில் வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னா இசட் இஸ் ரியல். ஓகே, இப்போ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி இதை வந்து ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் அது என்னென்னு பார்ப்போம். இல்லை செகண்ட் சப்டிவிஷன் 19 ப்ளஸ் 9 ஐ டிவைட் பை 5 மைனஸ் 3 ஐ ஹோல்டு தி பவர் 15 மைனஸ் 8 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 ஐ ஹோல்டு தி பவர் 15 இஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போ நமக்கு பியூர்லி இமேஜினரி அப்படின்னா ஃபார்முலா தெரியும், இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னுச்சுன்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. ஓகே, இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனை வந்து தனித்தனியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். அப்போனா 19 ப்ளஸ் 9 ஐ டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஐ இஸ் ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 9 ஐ டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஐ. இப்போது டினாமினேட்டரில் உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டரில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 5 ப்ளஸ் 3 ஐ டிவைடட் பை 5 ப்ளஸ் 3 ஐ. ஓகே, இப்போ நியூமரேட்டர் நியூமரேட்டர் கூட டினாமினேட்டர் டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 19 ப்ளஸ் 9 ஐ இன்ட்டு 5 ப்ளஸ் 3 ஐ டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஐ இன்ட்டு 5 ப்ளஸ் 3 ஐ. ஓகே, இப்போ இங்கே வந்து 5 எடுத்து ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், 3 எடுத்து ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 ப்ளஸ் 9 ஐ டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஐ இஸ் ஈக்குவல் டு 5 நைன்ஸ் ஆர் 45, ரிமைனிங் 4, 1 இன்ட்டு 5 இஸ் 5, 5 ப்ளஸ் 4 வந்து 9. ஸோ 95, 95 ஆர் 45 ஐ இருக்குது. ஸோ ஐ அடுத்து 3 எடுத்து பண்ணாக்கா 3 நைன்ஸ் ஆர் 27, ரிமைனிங் 2, 1 இன்ட்டு 3 இஸ் 3, 3 ப்ளஸ் 2 5, அப்போ 57 ஐ. அதே போல் இது பண்ணிங்கன்னா 9 27 ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர் டிவைடட் பை. இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏக்கு பதில் 5 ஸ்கொயரு மைனஸ்ஸு, பிக்கு பதில் 3 ஐ ஸ்கொயர். ஓகே, இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 19 ப்ளஸ் 9 ஐ டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஐ இஸ் ஈக்குவல் டு 95 ஐஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 27 வந்து மைனஸ் 27, 45 ஐஇ ப்ளஸ்ஸு 57 ஐ. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 97 102 அப்படின்னு வரும். ஸோ 102 ஐஇ டிவைடட் பை 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, ஐஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. இப்போது 95 மைனஸ் 27, இப்போ எவ்வளோ தூரம், 95 27 சப்ளைஸ் பண்ணாக்கா 8, இங்கேருந்து 8 இருக்கும், அப்போ 68. ஓகே, ப்ளஸ்ஸு 102 ஐஇ டிவைடட் பை இதை ஆட் பண்ணிங்கன்னா 29 30 34. ஓகேவா, இப்போ இதிலேருந்து 34 காமனாக அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா 19 ப்ளஸ் 9 ஐ டிவைடட் பை 5 மைனஸ் 3 ஐ இஸ் ஈக்குவல் டு 2 34 காமன் அவுட் பண்ணிங்கன்னா
34 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரிமைனிங் வந்து 19 ப்ளஸ் 9i டிவைடட் பை 5 மைனஸ் 3i இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i. அப்போது இந்த 19 ப்ளஸ் 9i 5 மைனஸ் 3i இருக்குல்ல, அதோட வேல்யூ 2 ப்ளஸ் 3i அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட வேல்யூ 2 ப்ளஸ் 3i அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா 8 ப்ளஸ் ஐஇ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இன்ட்டு டினாமினேட்டர் காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் 1 மைனஸ் 2i டிவைடட் பை 1 மைனஸ் 2i. ஓகே, இப்போ நியூமரேட்டர் நியூமரேட்டர் கூட டினாமினேட்டர் டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 மைனஸ் 2i டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இன்ட்டு 1 மைனஸ் 2i. ஓகே, இப்போ இந்த 1 எடுத்து ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 2i எடுத்து ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா 8 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 8 இஸ் 8, 1 இன்ட்டு ஐ இஸ் ஐஇ. அதே போல் 2 8s ஆர் 16, அப்போ மைனஸ் 16 ஐஇ, மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ்ஸு 2i ஸ்கொயர் அப்படின்னு வரும். டிவைடட் பை இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1 ஸ்கொயரு மைனஸ் 2i ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 8 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 8 ஐ ஸ்கொயர்டு வேலி மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் இங்கே வந்து 16i. இப்போ இங்கே வந்து சாரி 2 8s ஆர் 16. ஓகே, இப்போ இங்கே வந்து மைனஸ் 16i ப்ளஸ் ஐஇ டிஃப்ரெண்ட் சிம்பிள். அப்போ சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் 16i-ல ஒரு ஐ போச்சுனாக்கா ரிமைனிங் வந்து 15i, அது மட்டும் தான் இருக்கும். டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1, ஐஏ ஸ்கொயர் பண்ணாக்கா மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4. அப்போது 8 ப்ளஸ் 2 வடச வாலி 10 மைனஸ் 15i டிவைடட் பை 5. இப்போ இது ரெண்டுலேருந்தும் எதை இப்போ காமன் அவுட் பண்ணலாம், 5. ஸோ 8 ப்ளஸ் ஐஇ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 5 காமன் அவுட் பண்ணாக்கா 2 5s ஆர் 10, 3 5s ஆர் 15 டிவைடட் பை 5. 5 5 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ரிமைனிங் வந்து 8 ப்ளஸ் ஐஇ டிவைடட் பை 1 ப்ளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3i. ஓகே, இப்போது இதோட வேல்யூ வந்து 2 மைனஸ் 3i அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இசட் அப்படின்னு எடுத்துகிட்டேன். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சோம், 2 ப்ளஸ் 3i ஹோல் டு தி பவர் 15 இருக்குது, 15 மைனஸ் இதோட வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சோம், 2 மைனஸ் 3i, இங்கே 15 இருக்குது, ஸோ 15. இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ ரெண்டு சைடும் காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i ஹோல்டு தி பவர் 15 மைனஸ் 2 மைனஸ் 3i ஹோல்டு தி பவர் 15 த ஹோல் பார். இப்போ இந்த காஞ்சுகேட்டை செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா 2 ப்ளஸ் 3i ஹோல் பார் ஹோல்டு தி பவர் 15 மைனஸு 2 மைனஸ் 3i த ஹோல் பார் ஹோல்டு தி பவர் 15. ஓகே, இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 2 ப்ளஸ் 3i, இது காஞ்சுகேட் எடுத்தால் 2 மைனஸ் 3i ஹோல்டு தி பவர் 15 மைனஸ் 2 மைனஸ் 3i, இதுக்கு காஞ்சுகேட் எடுத்தால் 2 ப்ளஸ் 3i ஹோல்டு தி பவர் 15. ஓகே, இப்போ இது ரெண்டுலேருந்தும் மைனஸை வந்து காமனாக அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே மைனஸ் இருக்குது, இதை காமனாக வெளியே எடுத்துட்டால்
டூ ப்ளஸ்ஸு த்ரீ ஐ ஹோல்டு தி பவர் 15. இங்கே ஒன்றுமே இல்லைனாக்கா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு. இதுலேருந்து ஒரு மைனஸ் அப்படி எழுதுறோம்னா ரிமைனிங் மைனஸ் இருக்கும், இன்ட்டு டூ மைனஸ் த்ரீ ஐ ஹோல்டு தி பவர் 15. ஓகே, இப்போ இங்கே டூ ப்ளஸ் த்ரீ ஐ ஹோல்டு தி பவர் 15, டூ மைனஸ் த்ரீ ஐ ஹோல்டு தி பவர் 15, அது வந்து இந்த ஈக்குவேஷன் படி இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவல், எக்ஸட்டுக்கு ஈக்குவல். ஸோ பை தி செகண்ட் ஈக்குவேஷன் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இசட் அப்படி எழுதலாமா. இப்போ இந்த மைனஸை வந்து ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. ஓகே, தேர்ஃபோர் சப்டிவிஷன் டூ இஸ் ப்ரூவ்டு. ஓகே, இவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.